கலாத்தியர்களின் நிருபம் நான்காம் அதிகாரத்துக்கு நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். Let us pay our attention towards book of Ephesians to Galatians chapter 4. நாலாம் அதிகாரம் 18 வசனம் வாசி. Chapter 4 verse 18. But it is good to be zealously affected always in a good thing and not only when I am present with you. நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுவது நல்லதுதான். அதை நான் உங்களிடத்தில் இருக்கும்பொழுது மாத்திரமல்ல எப்பொழுதும் பாராட்ட வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதா. May the God's holy name be glorified. வைராக்கியம் என்ற வார்த்தை எல்லாருக்குள்ளும் அதிகமாக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை. The word that zeal is the word which causes more effect in many of them. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுகிறது இருக்கிறது, தீய விஷயங்களில் வைராக்கியம் பாராட்டுவதும் இருக்கிறது. And having zeal towards good matters and having zeal towards bad matters are there. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நமக்கும் கூட வைராக்கியங்கள் தேவைப்படுகிறது. After coming to spiritual life and we are also in need of the zeal. ஆனால் அது நல் விஷயத்தில் வைராக்கியம் பாராட்ட வேண்டும் என்று பவுல் கலாத்தியர் சபைக்கு பேசுகிறார். To the Galatian church and Saint Paul speaks that and it should be according to the good matters. ஏன் அந்த குறிக்கப்பட்ட அந்த சபைக்கு அப்படி பேசுகிறார்? Why the Lord speaketh to this appointed church or particular church? இன்றைக்கு பைபிள் ஸ்டடி வைராக்கியம். Today's Bible study is zeal. இந்த மார்க்கத்தில் வருகிறதுக்கு முன்பாக உங்களுக்கு மாம்சீக வைராக்கியம் இருந்திருக்கலாம். Before coming to this religion and you may have the carnal zeal. ஆனால் மார்க்கத்துக்குள்ள வந்துட்ட பிறகு அந்த வைராக்கியம் மாம்சீகத்துக்கு எதுவாக இருக்கக்கூடாது, ஆவிக்கு எதுவாக மாற வேண்டும். After coming to this religion of way and we should not have the zeal towards carnal powers or we must have the spiritual zeal. ஏனென்றால் மாம்சீக வைராக்கியம் பக்தி விருத்திக்கு எதுவாக உதவாது. Because this carnal zeal will not help us for the edification. இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு கூட மாம்சீக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு பெரும் திரள் கூட்டம் ஜனங்களை நாம் பார்க்கலாம். And we can see the multitude of people and they are having this carnal zeal after coming to this religion. அவர்கள் தங்களுடைய பிரதிபலனை அவர்கள் பெற்றுக்கொள்ள இயலாது. They could not attain their reward. ஏனென்றால் அது மாம்சத்தின் கிரியை. Because and they are the works of the flesh. மாம்சத்தின் கிரியை இல்லாவிட்டால் மாமிசம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. This works of the flesh or the flesh will not inherit the kingdom of heaven. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May the God's holy name be glorified. முதலாவது மாம்சத்துக்கு ஏதுவான சில அந்த வைராக்கியங்களை நாம் சிந்திப்போம். And first let us all meditate about the zeal towards this carnal. அதற்கு பின்பு பிதாவின் வைராக்கியத்தை பார்க்கலாம். Then we can see the zeal concerning father. அதற்கடுத்து குமாரனுடைய வைராக்கியத்தை பார்க்கலாம். Then we can see the zeal of son. அதற்கடுப்பு பரிசுத்த ஆவியானவருடைய வைராக்கியத்தை பார்க்கலாம். Then we can see the zeal of Holy Spirit. அடுத்து நமக்கு இருக்க வேண்டிய வைராக்கியத்தை நாம் பார்க்கலாம். Then we can see and what is the zeal that is to be us. அதற்கடுத்து பக்தி வைராக்கியத்தை குறித்து பார்க்கலாம். Then let us look into towards the zeal of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. May the God's holy name be glorified. கலாத்தியர் 5 அதிகாரம் 20 வசனத்தை பார்க்கும் பொழுது. When we look into the book of Galatians chapter 5 verse 20. விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த மாம்சத்தின் கிரியை தான் வைராக்கியம். These works of the flesh or the zeal or this emulation. இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை. And these will not inherit the kingdom of heaven. அப்ப இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு நமக்குள்ள மாம்சத்தின் கிரியைகள் இருக்குமானால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிந்த ஒரு சத்தியம். After coming to this way and if we are having this works of the flesh and it is very clear or the no truth that we know clear is that we will not inherit the kingdom of God. ஏன் கலாத்தியருக்கு இந்த வார்த்தையை எழுதுகிறார்? Why he is writing these words to Galatian church? அந்த சபையினுடைய துவக்கம் அருமையான துவக்கம். The initial stage or the beginning of the church is so beautiful. அதனுடைய வளர்ச்சி அபாரமான வளர்ச்சி. And the growth is so splendid. ஆனால் திடீரென்று அந்த சபையினுடைய நிலவரம் பரிதாபமான ஒரு நிலவரத்துக்கு தள்ளப்படுகிறது. But the state of the church at last is going towards a miserable thing. அந்த சபையினுடைய மேன்மை நீங்கள் பார்த்தால் ஆச்சரியப்படுவீர்கள். When we look into the excellency of the church and you are marveled. அவர்கள் நன்றாய் ஓடினவர்கள். And they that run the race well. கலாத்தியர் 5:7 நீங்கள் அதை பார்க்க முடியும். You can see this word in book of Galatians chapter 5 verse 7. அவர்கள் நன்றாய் ஓடினவர்கள். And they did run well. அவர்கள் ஆவியிலே ஆரம்பித்தவர்கள். And they did spend their worship in spirit. ஆனால் இப்பொழுது மாம்சத்தில் முடிய பார்த்து கொண்டிருக்கிறார்கள். But now they are going towards the end to go and see with the end with flesh. நல்ல ஆவிக்குரிய தொடக்கமும் நல்ல வளர்ச்சியும் இருந்தது. திடீரென்று அவர்கள் மயங்கி போனார்கள். They had a good spiritual beginning and they had good growth in the middle but at last they were faint.
ஆனால் கடைசியில் இவர்கள் மாம்சத்தின் கிரியைகளை சிக்கிக்கொண்டார்கள். But the end they were entangled into the works of the flesh. ஒருத்தருக்கொருத்தர் வைராக்கியத்துக்குள்ள வந்துட்டாங்க. And they had the zeal towards each other. அங்க இருந்த குடும்பங்களுக்குள்ள புருஷன் மனைவிக்குள்ள மாம்ச வைராக்கியங்கள் வந்தது. And this revelations occurs between the family in husband and wife. ஊழியக்காரங்களுக்கு விசுவாசிகளுக்கு மாம்சீக வைராக்கியங்கள் வந்தது. And they had the zeal towards carnal between the servants of God and the believers. சகோதர சகோதரிகளுக்குள்ள மாம்சீக வைராக்கியங்கள் வந்தது. And they had the zeal of this carnal towards the sisters and brothers. கொஞ்ச நாள்ல அவங்க சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். After a few days and they did not obey to the truth. இதைத்தான் அங்கே நீங்கள் கலாத்தியர் 5:7 நீங்கள் பார்க்க முடியும். And this is what we can see Galatians chapter 5:7. சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் போக உங்களை தடை செய்தவன் யார்? And who hinder you that you should not obey the truth? அப்ப இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? What do we understand from this? நல்ல ஒரு துவக்கம் இருந்தது. திடீரென்று மாம்சத்தின் அந்த வைராக்கியம் வந்த பொழுது அவர்கள் தோல்வியை சந்திக்கிறார்கள். And they had a good beginning in the first but at last and they were attaining many failures. இதை குறித்து யாக்கோபு பேசும் பொழுது when the James is speaking about this. யாக்கோபு 3:14 பார்க்கும் பொழுது when we look into James chapter 3:14 உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்கள் ஆனால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். அங்கே யாக்கோபு சொல்லுகிறார் உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியம் சொல்கிறார். Here James is writing about them that is he have bitter envy. வைராக்கியத்தில் இன்னொரு வைராக்கியம் கசப்பான வைராக்கியம். And in zeal there another part of zeal or envy is bitter envy. இது ஒரு மோசமான ஒரு தன்மை உள்ளது. And this is having so bad worst thing. இந்த கசப்பு வந்து சாதாரணமா போகாது. This bitterness will not depart so easily. ஏனென்றால் இன்னைக்கு கசப்பு தான் மனுஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சிருக்கான். Because the man has the strong as a bitterness. கசப்பினுடைய சக்தி என்ன? What is the power of this bitterness? நீங்க அதை எபிரேயர்ல நீங்க படிக்கலாம். You can see in epistle to Hebrews. கசப்பு ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுது when the bitterness is inside a man அவனால முன்னேறி செல்லவே முடியாது. He cannot progress forward. அந்த கசப்பு அவனுடைய வாழ்க்கையை ஊழியத்தை எல்லாத்தையும் போட்டு கலக்க ஆரம்பிக்கும். This bitterness and will trouble his ministry and his life. எபிரேயர் 12:15 பார்க்கும் பொழுது when we look into Hebrews chapter 12:15 இந்த கசப்பு தேவனுடைய கிருபையை இழந்து போக வைக்கும். And this bitterness will make you to fail the grace of God. இந்த கசப்பு அநேகரை கலக்கம் உண்டாக்கும். And this bitterness will trouble many. இந்த கசப்பு அநேகரை தீட்டுப்படுத்தும். This bitterness will defile many. இந்த கசப்புக்கு இருக்கிற மூன்று சக்தியை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்கிறேன். I am going to tell you the three powers of this bitterness. ஒரு மனுஷனுக்குள்ள கசப்பு இருக்கு. ஒரு ஊழியக்காரனோ ஒரு விசுவாசியோ அவனுக்குள்ள கசப்பான ஒரு ஏதோ யாரை குறித்தோ எதை குறித்தோ ஒரு கசப்பு இருக்குன்னு சொன்னா கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய கிருபையை அவனை விட்டு விலக்கிடுவான். If a servant of a God or a believer is having the bitterness and he will slow and will decrease his life. இந்த கசப்பை வச்சுக்கிட்டே அவன் இந்த விசுவாச பயணத்துல போகும் பொழுது when he journey towards the spiritual reap with this bitterness அவனுக்குள்ளேயும் மற்றவங்களுக்குள்ளேயும் கலக்கம் உண்டாகிட்டே இருக்கும். And there will be trouble occurs between him and also others. ஒரு டைம் வரும் பொழுது when time comes அநேகர் தீட்டுப்பட்டு போய் விடுவார். Many will be defiled. ஏன்னா இந்த கசப்பை அவன் விதைச்சுக்கிட்டே இருப்பான். Because he sow this bitterness. உங்களை பத்தி சொன்னாங்க. I told about you. நான் இப்படி கேள்விப்பட்டேன். I heard about you. நான் இப்படி பார்த்தேன். I have seen that. எனக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. I was grieved about it. உங்களை போய் இப்படி சொல்லிட்டாங்களே. And they have done this to you. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா விதைச்சிட்டே போவான். அது மழை பெஞ்ச உடனே தானா முளைக்க ஆரம்பிச்சிடுது. And little by little so you like this but when rain comes and will start to sprout. நீங்க நம்ம தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா இந்த முள்ளு செடிகள் பார்க்கலாம் கருவேல மரங்கள். And you can see in the Tamil Nadu some rears or thorn plants. எப்படி பார்த்த இடத்துல எல்லாம் முளைச்சிருக்கு எப்படி? And wherever we can see and it was there how it was possible to grow. எப்படி வந்தது? And how it came out? வறட்சி நேரத்துல நடந்த ஒரு சம்பவம். And this is the incident that took place in dry ground. ரொம்ப வறட்சியாக இருந்தது. And it was so dry. திருப்பி செழிப்பா இருக்குன்னு காட்டுறதுக்காக இப்படி நடந்தது. And to show that it was prosperous and what happened? நான் கேள்விப்பட்டது காமராஜர் காலத்துல ஹெலிகாப்டர்ல இந்த முள்ளு விதையை விதைக்க ஆரம்பிச்சாங்க தமிழ்நாட்டுல. In the during the time of Kamaraj in Tamil Nadu it was a helicopter and they have sown this thorn seeds. நடந்தது என்ன தெரியுமா? You know what happened? தமிழ்நாடு செழிப்பா இருக்குன்னு பாக்கிறதுக்கு நேரு வந்தாரா ஹெலிகாப்டர் அவர் ஹெலிகாப்டர்ல வந்தார். And Nehru came through this helicopter to see the fertility of Tamil Nadu. இதெல்லாம் எப்படி இருந்துச்சு? சும்மா பச்சை 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 இருந்துச்சு முள்ளு செடி முளைச்சு. ஏ அப்ப தமிழ்நாடு எவ்வளவு செழிப்பா இருக்குன்னு இன்னைக்கும் செழிப்பா தான் இருக்கு. And looking onto thorn plants and you saw that it was so green and fertile even today it was like this. இன்னைக்கு பாருங்க எல்லா இடத்துலயும் அந்த மரங்கள் இப்ப வெட்டணும்னு கோர்ட்ல ஆர்டர் கொடுக்கறா. Now from the court that they are giving the order that they have to cut down the trees. பைபிள் சொல்லுகிறது முள் செடிகளுடைய முடிவு என்னது சுட்டரிக்கப்படுவதே அதனுடைய முடிவு. The Bible says the end of the thorn plants is to be burned up. இது இன்னிமே விதைக்க வேண்டியது இல்ல. அது விதைச்சாச்சு அது மண்ணுக்குள்ள கிடக்கு. மழை பெய்யும் பொழுதுல நினைஞ்சிட்டே இருக்கும். It is not the seeds to be sown but when the rain comes it will start to grow. அதனால தான் நம்ம இந்த மார்க்கத்துல கசப்பை நீங்க விதைக்காதீங்க கசப்பு இருந்தா வெளிய கொண்டு வான்னு சொல்றோம். So we are telling in this religion you should not sow this bitterness. If you have bitterness you must bring it out. ஒரு பறவையை உணவுக்கு சமைக்கிறதுக்கு முன்னாக அதை சுத்தம் பண்ணும் பொழுது அதுக்குள்ள இருந்து எதை எடுக்கறாங்க? பிச்சின்னு ஒன்னு இருக்கும் கசப்பு.
and they will எடுத்துட்டாங்க தப்பிச்சு அது கவனம் இல்லாம வெட்டிட்டான்னு வெச்சுக்கோங்க அது மொத்த கறியையும் கசப்பாக்கிடும் and if they have gone inside it and it is so bitter only if it is taken out and it is good or else it makes the whole meat as bitter எட்டின்னு ஒன்னு இருக்கு எட்டி அது வம்புட் அது நீங்க கொஞ்ச நேரம் வாயில தடவி பாருங்க மூணு நாளானால அந்த கசப்பஞ்சியாது நீ அதுக்கு பிறகு எவ்வளவு இனிப்பை சாப்பிட்டாலும் திருப்பியும் நாக்குல எது வரும் கசப்பு வரும் When you touch lightly this wormwood on your tongue and even after 3 days and you will have this taste of the bitterness it will not change even if you have some sweet inda kasappellam pokkuradhukku than 7 naal sutiri poota vekkrom mottama thechi 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 mottama eduthirun solla to remove all this bitterness we are having 7 days of sanctification to remove this bitterness completely out of you inga yaakob solugirar here the james says kasappana vairagyathai ungal irudhayathile vekkadirungal and don't have this bitter envying in your hearts adha vechikittu nee parisuthamannu veliye sollada and keeping this don't say out that you are holy adha vechikitte satyathukku viradhamai poi sollada and keeping that and don't you speak against the truth kasappana vairagyathai vechikitte na vishwasi uliyakaran sollada and having this bitter envying don't say that you are a believer or a servant of god adhe yakobu 3:16 paarenga and looking at the same james chapter 3:16 வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு எங்க வைராக்கியம் மறைஞ்சு கிடக்குதோ துக்க அந்த ஒருத்தனை பத்தி உள்ள ஒரு வெறித்தனமான கோபங்கள் இருக்கோ அங்க கலகமும் துர்ச்செய்கைகளும் நிறைந்திருக்கும் and where you are having this envying in you whatever that place it may be and there is a confusion and every evil work அதனால தான் பவுல் அழகாக சொல்றாரு நல்ல விஷயத்துல மட்டும் என்ன செய்யுங்க வைராக்கியம் பாராட்டுங்க so paul says very clearly and you must have the zeal towards the good matters எப்படி பாவத்துல நம்ம வைராக்கியமா இருந்தோமோ அதுபோல பரிசுத்தத்துல வைராக்கியமா இருக்கணும் and once how we are envy towards the sin and in the holiness and we must have that great zeal ஒரு சிலருக்குலாம் ஆண்டவரை பத்தி பயங்கரமா வைராக்கியமா பேசுவாங்க and they seem speak very zealous about god ஆனா அறிவுக்கேற்ற வைராக்கியமா இருக்கணும் but it will be the zeal towards knowledge ரோமர் 10 அதிகாரம் book of romans chapter 10 10 அதிகாரம் 2 வசனத்தை பார்க்கும் பொழுது when we look into romans chapter 10 verse 2 தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன் ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல நாம் செய்கிறது அறிவுபூர்வமாக இருக்கணும் சும்மா மூடத்தனமாக இருக்க கூடாது and we have to do according knowledge but not unwisely இங்க வந்த பிறகு கூட ஒரு சிலர்லாம் குருட்டுத்தனமா இருப்பாங்க after coming to this way and some are so blind சத்தியத்தை விளங்கிக்கிட்டு அதுல தெளிவா போகணும் knowing the truth and you must go clearly ஏன் எதற்கு எப்படி எல்லாம் நீ தெளிவா விளங்கிட்டு தான் இந்த மார்க்கத்துல நீ அடி எடுத்து வைக்க and you have to keep a step in this religion by asking questions of why and what is the reason and how it is நீங்க மாம்சீக வைராக்கியத்துல இருந்த अनेक பரிசுத்தவான்கள் இன்னைக்கு நம்மட்ட இல்ல and many saints of god and those who have the zeal towards carnal are not present in our midst now மாம்சீக வைராக்கியத்துல இருந்த अनेक விசுவாசிகள் இன்னைக்கு சத்தியத்துல இல்ல many believers and those had the zeal towards carnal are not found in our midst as believers ஏனென்றால் இந்த மாம்சீக வைராக்கியம் கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தனை வெளிய தள்ளிட்டு போயிடும் because this envying will little by little take you out இந்த வைராக்கியத்தை குறித்து பேசுகிற இடங்கள்ல இந்த கசப்பை குறித்து பேசுகிற இடத்துல ஏசாவை அவர் சுட்டி காட்டுகிறார் the place where he is telling about this envying and bitterness and he is depicting or he is representing Esau நம்ம சபைக்குள்ள வந்துட்ட பிறகு ஜாதி இத குறித்து கூட வைராக்கியம் நமக்கு இருக்க கூடாது after coming to this church and we should not have the difference in caste இனம் மொழி சொந்த ஊர் இப்படிப்பட்டதான வைராக்கியங்கள் கூட நமக்கு இருந்தா அது யூதரின்தே தன்மையை காண்பிக்கிறது and when we are having this native place a hometown or any kind of religion a caste difference and it shows that we are having the nature of the Jews ரோமர் 11:13 11:13 of romans புரஜாதியாராகிய உங்களுடனே பேசுகிறேன் புரஜாதிகளுக்கு நான் அப்போஸ்தலனா இருக்கிறதுனாலே என் இனத்தாருக்குள்ளே நான் வைராக்கியத்தை எழுப்பி அவர்களில் சிலரை ரட்சிக்க இனத்தாருக்குள்ளே வைராக்கியத்தை எழுப்பு I may provoke to emulation among my people பவுல் சொல்றார் என் இனத்தாருக்குள்ள நான் வைராக்கியத்தை எழுப்பினேன் and paul says that I provoked the emulation among gentiles ஜனங்களுக்குள்ள இப்படி தவறான வைராக்கியங்களை எழுப்பும் பொழுது அவங்க எல்லாமே குரூப்பிசமா மாறிடுவாங்க and when they are having this wrong intention among the people and they form a groupism பவுல் பெரிய saint தான் and paul is a great saint ana or edathila maatikittaar but one place and he was entangled maatikitta edathila pharisees saduceers romba majority a irundhaanga in the place where he was entangled and the pharisees and saduceers were in majority sikkikittaarna onna enna pannaaru and when they know that he was entangled the crowd paathaaru and they looked into the crowd crowd la neenga paathinga na pharisees kootam jaasthiya irundhuchu when look into the crowd the pharisees were increased sari prachnaya solve pannanona ippa enna senjaaganum to solve the problem what he have to do naan or apostle nu solla mudiyadhu and he cannot say that I am an apostle appo enna solittaaru நான் பரிசேயருக்கு பிறந்த பரிசேயன் சொல்றான் படால் நான் பரிசேயன் அதனால தான் என்னை அடிக்குறாங்கன்னு சொல்றான் suddenly he answered that I am a Pharisee and so they are beating me இந்த ஒரே வார்த்தை அங்க ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி
Paul tapitaare, ana avan rendu rachikittan. And this single word had made a great trouble among them, and Paul escaped, and others they bet among themselves. Maamsigamana vairakkiyangalai engalla nam nolaikiramo, angalla prachana varo, oruvela salvana mari irukko, adala instant da, needitha nalaitirukka. And however we are penetrated into this carnal zeal, and we will have not instant, but we will have an instant relief. Galatiyar modalamadigaram 14:14 parkumbulathu. When we look unto Galatians chapter 1 verse 14. En janathar il en vayadulla anegari parkilum, yuda markathile theerinavanai, en pidakalode paramariyan nyayangalukaagam, migavum bhakti vairakkiyamulavanai irundhen. Paramariyathila vairakkiyate kurithu pesukkara. And he is telling about the zealous of the traditions. Indha markathila vandhita paragu, nee onakkadu paramariyathila vairakkiyam irukkakoodaadu. After coming to this religion, and you should not have the zeal towards the traditions. Idhu vandhu paramariyatha odachi veliyavandha oru sabha. And this is the church came out of breaking the traditions. CPMla kuda sentiment vandhichina, sabha adibadudhu, sabai alayibadudhu naa artho. If the sentiment comes inside the CPM, and little by little, the church is getting out or erupting. Indha markathila vandhita paragu, sentiment, paramariyam, karpanegal, appudi appudi indha subjecte nee edukkavee koodaadu. Sentiment, traditions or imaginations, and you should not take the subject after coming to this religion. Ulaga paramariyathukku nee vairakkiyam paraatavee koodaadu. You should not have the worldly zeal towards the zeal of the world. Adhalada indha markathila vandhita paragu, suttamani adhalarundhu veliyavarnun solrav. So after coming to this religion, we are telling that completely you must come out of it. Andha palayapalakkavalakkangal, palayasarangacharangal, idhala vandhu ungarathathila urnadu. And old habits and old rituals, and these are was mingled in your blood. Appidi namasayyumbulathu, nam deviathathai elandruvam. If we are doing, and we will do, lose our divineness. Oradathila oru veedu kattumbodhu, nela vichirukkara. In one place, and when they were building a house, and they constructed the post. Aba adukku vandha aal chollirukkan, tachana vikkunun chollirukkan. And. Kaasu, kaanikey vikkunun chollirukkan. And they said that, and they have to pay offering to keep this lintel. Odane andha veedukaranga, illa appidi yosichirukkara, avan CPM. And the house member said, and it is impossible because they were CPM believers. Angarundhu mukkiamana aal chollirukkara, illa adala nyayamana da vayin chollirukkara. And one important person said that it was just thing, and you must keep it. Ebedi, appo indhal inne edhalik saavala? Solanga, paramariyathukku saavala. So this person was not dead for the traditions. Orutharkku oru vyadi vandhadu. And one person got sickness. Remba kastapadurukkara. And he was troubled, suffered lot. Sogaichu. And he got instant healing. Vandhu saachchirukkara. And he came and testified. Naan bayangarama jebichu. I prayed so terribly. Yarlamo vandhu jebichanga, onnu seela, kadaisila kadugenna potta onne sogamaidichu. I prayed fervently, but when I applied this mustard oil, I got immediate healing. Ipa kadavul yara aitaare? Solanga, idhanaladha indha saachchi, naan varumbodhu, tight pandrathu karana, hey, nille, ukkare, nipodho, abdingrathu karana enna, ivan engyadu kadugenne ellam kondundhu, nipatiduva, katharukku stotthram, aasvathri pona sogamaidichuma, adhu vandhu andha edathle yar mayimepadano? Deva mattuna mayimepadano. In the place where they testify, only God must be glorified, so I am not allowing or tightening you when you are testifying. Paramariyathani ulla kondurukkada, andha vairakkiyathukku nee saagan. You should not bring this tradition inside, and you must die for that zeal. Enndal, viruthasadhana vandhu oru paramariyam. Because circumcision is a tradition. Palayarpattla adhu oru kattalai. In Old Testament, it was a command. Palayarpattukkula vandha paragu, adhinnadu, paramariyam. But after coming to New Testament, it is a tradition. Appa rachikappattu, purusa rachikappattu, purajadiyaro, viruthasadhana pannaadhan correct, abdingra oru subject vandhadu. And they that are saved as a new, that are Gentiles, they said that circumcision is a subject, it must come inside. Adhala appadiki puriyarpattu sabaila oru periyakolapam. And that was the great confusion in the New Testament church in those days. Appanna yaakov vandhu oru final. And James gave the finalist. Esuvin rathathnal rachikappattu, onakkadu edhavakadayadu, edukadayadu, viruthasadhana vandha. He that is saved by the blood of Jesus, there is no need of circumcision. Adhala chala sabaygalukku chala paramariyam irukku. Chala sabaygalukku chala paramariyam irukku. So some churches are having some traditions. Chala jadigalukku chala paramariyam irukku. And some castes are having some traditions. Chala oorugalukku chala palakkavalakkangal paramariyam irukku. And some places, and they are having some habits and traditions. Saavil andha paramariyathai pinbattuvar. And they will follow these traditions in the time of death. Ilavata marriagela indha paramariyathai pinbattuvar. Or during the time of marriage, they will follow these traditions. Kulandha paranda odane indha paramariyathai pinbattuvar. When the child is born, and they will follow this tradition. Anai idukkula vandhita paragu. But after coming. Onakkadu paramariyathila irukkara vairakkiyam saagan. But after coming to the religion, and we, when you are having the zeal towards the tradition, must be dead. Apostle 21:20 parkumbulathu. When we look unto Acts of the Apostle, chapter 21, verse 20. Apostle 21:20.
அதே அவர்கள் கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு அவர்கள் அவனை நோக்கி, சகோதரனே, யூதர்களுக்குள் அநேகமாயிரம் பேர் விசுவாசிகளாய் இருக்கிறதை பார்க்கிறேன். அவர்கள் எல்லாரும் நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இதே பிரச்சனை தான், நியாய பிரமாணத்துக்காக வைராக்கியம். And they are having this zeal towards the law. நமக்கு இதுக்குள்ள வந்துட்ட பிறகு நியாய பிரமாணத்துக்கு வைராக்கியம், பிரமாணங்களுக்கு பாரம்பரியங்களுக்கு வைராக்கியம், இல்லாவிட்டால் கசப்பான வைராக்கியம், மாம்சத்தின் கிரியையாக வைராக்கியம், இவைகள் எல்லாம் நம்ம விட்டு வெளியே போக வேண்டும். And after coming to this religion, when we have the zeal of the law, or the zeal of the bitterness or envying, or when we have all these things for traditions, we must die to it. தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். And God is so zeal. சாதாரண வைராக்கியம் அல்ல. And he is not with grace or little zealous. தேவன் எப்படிப்பட்ட வைராக்கியம் தெரியுமா? And you know what kind of zeal the Lord is having? உக்கிரமான வைராக்கியம் சொல்றாரு. இன்னொரு இடத்துல மகா உக்கிரமான வைராக்கியங்கிறார். In one place he says that he is having the zeal of fire, and another place it is said that and he is having the great fire towards zeal. ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தும்போது, when the Lord reveal him, நான் சீயோனுக்காக எருசலேமுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். And for Zion and for Jerusalem I was so zeal towards them. சகரியா 8:2. Book of Zechariah chapter 8 verse 2. நான் சீயோனுக்காக கடும் வைராக்கியம் கொண்டேன், அதற்காக மகா உக்கிரமான வைராக்கியம் கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க பாருங்க அவருடைய வைராக்கியம் எவ்வளவு உக்கிரமான தன்மை உள்ளதுன்னு பாருங்க. And you can see the aspect of his zeal is how it was. சியோனுக்காக மட்டுமல்ல, not only for Zion. சகரியா 1:14. 1:14 of Zechariah. அப்பொழுது என்னோடே பேசின தூதன் என்னை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் எருசலேமுக்காகவும் சியோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அப்போ சியோனுக்காக மகா உக்கிரமான வைராக்கியம். And for Zion he is having the great fury. ஆனா அதே நேரத்தில் எருசலேமுக்காகவும் அவர் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறார். And for Jerusalem and he was having this great zeal. அப்ப ஆண்டவருடைய வைராக்கியம் ஒருவனை சியோனா, ஒரு ஊழியக்காரனை சியோனாய் மாற்றுவதும், ஒரு விசுவாசியை எருசலேமாய் மாற்றுவதற்கு அவர் பயங்கர வைராக்கியமான தேவன். And to change a believer as a Jerusalem and to change a servant of God as Zion, and he is having a great zeal. ஏனா அவன் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். And because only for this he appointed him. அவன் அந்த இலக்கல கொண்டு போய் சேக்கணும். And he want to take them to that particular mark. விசுவாசி அப்படினா அவனுடைய கோல் வந்து எருசலேம். If he is a believer and his goal is Jerusalem. ஒரு ஊழியக்காரன் அவன் யாரா இருந்தாலும், எந்த வயசோ தகுதியோ இல்லையோ, அவனுடைய கோல் வந்து சியோன். If he is a servant of God there is no difference in their age and their limit or their mark, a goal is the sign. அவன் அந்த இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டணும். And he have to make him reach the place. அது வரைக்கும் அவனோடு அவர் இடைப்பட்டு கொண்டே தான் இருப்பார். Till then and he will intervene or deal with him. அவர் சரீரத்தோடு இடைப்படுவார். And he will deal with his body. அப்பதான் வியாதிகள், போராட்டங்கள், பாதிப்புகள், வேதனைகள் அவன் அனுபவித்து, அவன் சிச்சிக்கப்பட்டு, அவன் உடைந்து நொறுங்கி சரிபடுறான். Only at the time of the problems and persecutions and when he has sicknesses he will be broken and he will be cured and will come, I will chastise and be correct. அவன் ஆத்மாவோடு இடைப்படுவார். And he will deal with his soul. அப்பதான் இருதயம் குத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு தன்னை ஒப்பு கொடுத்து பிரதிஷ்ட பண்ணி சரிபடுத்துவான். Only then his heart is pierced and he will set right himself, he will consecrate himself and he will become right. அவன் ஆவியை போட்டு இடைப்படுவார். And he will deal with the spirit. அவன் தன்னை காத்துக்கொள்றதுக்காக தன்னையே அர்ப்பணிப்பான், பலியாக ஒப்பு கொடுப்பான். And he will lay him as a sacrifice and he will submit himself to God. அப்ப தேவனுக்கு தன்னுடைய ஜனங்கள் சியோனா எருசலேமே மாறணும்ங்கிறதுல பயங்கர வைராக்கியம். And God is having great zeal that people must be changed into Zion and New Jerusalem. சில பிள்ளைகளை குறித்து சில பேரண்ட்ஸ்க்கு சில வைராக்கியம் இருக்கும். And parents, some parents are having zeal towards their children. ஆனா அந்த பிள்ளைங்களுக்கு அந்த வைராக்கியம் இல்லனா அது செயல்படாது. If the children are not having this envy it will not work. ஒரு சில பிள்ளைகளை பெற்றோர்கள் ஊழியத்துக்குன்னே பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வராங்க. அந்த அழைப்பு அவங்களுக்கு இல்லைனா பிரயோஜனம் கிடையாது. Some parents are bringing their children for the consecrating them for ministry if they don't have the design and it will not prosper. சில பிள்ளைகள் ஐஏஎஸ் ஆமாத்தணும்னு பேரண்ட்ஸ் சின்ன வயசுலயே ரொம்ப கற்பனை கனவு என்னலமோ வச்சிருப்பாங்க, இது 10th தாண்டாது. And some parents and they will imagine about their children and they have to become an IAS, they dream and they imagine. ஏனா அதுக்கு அந்த தரிசனம் கிடையாது. But he do not have the vision. ஆனா ஒரு சில பிள்ளைகளுக்கும் ஒரு சில பேரண்ட்ஸ்க்கு ஒரே தரிசனம். But some parents and children have the same or one vision. அது அந்த குடும்பம் தான் அந்த இலக்கை தொடுகிறது. That family is touching the goal or mark. எசேக்கியேல் 39:26ல பார்க்கும் பொழுது, when we look into Ezekiel chapter 39 verse 26, அங்கே தேவன் இன்னொரு காரியத்துக்காக வைராக்கிய பிதா, பிதாவின் வைராக்கியத்தை தான் நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன். Now I am telling you the zeal of father. ஒன்று, பிதாவின் வைராக்கியம் சியோனுக்காக எருசலேமுக்காக. One, the father's zeal towards Jerusalem and for Zion. இரண்டாவது, எசேக்கியேல் 39:26.
39:26 of Ezekiel. அவர்கள் தங்கள் அவமானத்தையும் பயப்படுத்துவார் இல்லாமல் தாங்கள் சுகமாய் தங்கள் தேசத்தில் குடியிருக்கும்போது எனக்கு விரோதமாய் தாங்கள் செய்த எல்லா துரோகத்தையும் சுமந்து தீர்த்த பின்பு நான் யாக்கோவின் சிறையிருப்பை திருப்பி இஸ்ரவேல் வம்சம் அனைத்துக்கும் இறங்கி என் பரிசுத்த நாமத்துக்காக வைராக்கியமாயிருப்பேன். ஆண்டவர் வந்து தன்னுடைய நாமம் தன்னுடைய பெயரை விட்டு கொடுக்க மாட்டார். And the Lord will not give up his name, the holy name. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் I will not give my glory to anyone. ஆண்டவர் தன்னுடைய மகிமையே மகிமைக்காக தன்னுடைய நாம மகிமைக்காக வைராக்கியமாய் கிரியை செய்கிறார். For the name of the glory of his name and he worked very zeal. தன்னுடைய நாமம் தூஷிக்கப்படுதுனா அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். And if his name to be blasphemed he never give up. அதனால தான் தேவனுடைய நாமத்தை தூஷி வீணில வழங்க கூடாதுன்னு சொல்றார். So it was said that and you should not tell the name of God in vain. யெகோவா என்ற வார்த்தையே அவசியம் இல்லாம ஒரு இஸ்ரவேலன் ஒரு யூதன் யூஸ் பண்ண மாட்டான். And Jehovah and without any urgency and the Israel or a Jew will not use it. ஏனென்றால் அந்த நாமம்ங்கிறது தான் ரொம்ப பயப்படத்தக்க நாமம். Because the name is a terrifying or a suitable name. நம்ம இப்ப விளையாட்டு கூட ஒருத்தன் தள்ளி விட்டா கூட எப்படி தள்ளி விடுறோம் சொல்லுங்க. ஜோக்குக்கு ஒருத்தனை தள்ளி விட்டா கூட எப்படி தள்ளி விடுவோம் இயேசுவின் நாமத்துல போன்னு சொல்லுவோம். Even for joke and we are saying in the name of Jesus go. என்னுடைய ஜனத்துக்காக நான் வைராக்கியமா இருப்பேன். அப்ப ஆண்டவருடைய வைராக்கியம் இவ்வளவு இருக்கும் பொழுது நாம் நம்முடைய பேரை காப்பாற்றுறதுக்கு தேவனுடைய நாமத்துக்கு தூஷண வராமல் நாம பாதுகாக்கிறதுக்கு நாம எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும். When the Lord is having great towards his name and how far we have to protect his name or have this great zeal to protect his name. உங்கள் நிமித்தம் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிறதே. And because of you his name is blasphemed. அப்படி ஒரு பேர் நம்ம எடுத்து வச்சிட கூடாது. And we should not have this name. யோவேல் 2 அதிகாரம் 18 வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Joel chapter 2 is 18 அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். தேசத்துக்காக இது சபையை காண்பிக்கிறது. And this shows the land, this shows the church. சபைக்காக அவர் வைராக்கியம் உள்ள தேவன். And he is zealous for his church. நீங்க பல சபைகள் இருக்கிறது. Today there are many churches. ஆண்டவர் தன்னுடைய சரீரமாகிய சபைக்காக சுயரத்தினால் சம்பாதிக்கப்பட்ட சபைக்காக மிகவும் வைராக்கியமா இருக்கிறார். But for his own church which is purchased of his own blood and he is having great zeal. ராஜகுமாரத்திகள் உண்டு. And there are some daughters. கன்னிகைகள் உண்டு. And there are virgins. இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. And there are many. ஆனா என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. But my dove, my undefiled is but one. அந்த ஒரு ஆளுக்காக தான் அவர் கிரியை செஞ்சிட்டு இருக்கிறார். For that one he is working. ஆயிரம் பேர் வரலாம். And thousands may come. ஒரே ஒரு பெண்ணு தான் யாரா மாற முடியும் ராஜஸ்திரியாக மாற முடியும். But only one can be turned into the princess. அப்ப இருந்து என்ன விளங்குகிறோம்? What do we understand from this? இன்னொரு இடத்துல நாம் பார்க்கும் பொழுது And when we see in another place. ஏசாயா 9 அதிகாரம் 7 வசனம். Book of Isaiah chapter 9 verse 7. ஏசாயா 9:7. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். சேனைகளுடைய கர்த்தருடைய வைராக்கியம் என்ன செய்யும்? தேசத்துக்காக தேவன் தன்னுடைய வைராக்கியத்தை காண்பிப்பார். The zeal of the Lord of hosts will perform this for the sake of the land. He will perform this. சபைக்காக தேவன் வைராக்கியம் உள்ள தேவன். And the Lord is having great zeal for the sake of the church. அதனால தான் பாதாளத்தின் வாசல்கள் சபை என்ன செய்யறதில்ல மேற்கொள்ளுவதில்லைன்னு சபை ஸ்தாபிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே அவர் ஒரு பிராமிஸ் பண்ணிட்டார். Before the church was established and he made a promise and the gates of the hell will not prevail over thee. சபை தான் அவருடைய மைண்ட்ல இருக்கிற ஒரு மாஸ்டர் பிளான். And the church is the master plan which is on his mind. அந்த சபைக்காக தான் அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். Only for this church and he submitted or surrendered himself. அந்த சபைக்காக அந்த சபையே கரைதிரை இல்லாத சபையா மாத்துறதுக்கு தான் சிலுவையில ஜீவனை கொடுத்தார். And to make the church without spot and wrinkle and he gave his life on the cross. அப்ப இருந்து என்ன விளங்கி கொள்றோம்? What do we understand from this? பிதாவின் வைராக்கியம் என்ன காண்பிக்கிறது? And what the zealous of the father shows? One சபைக்கான வைராக்கியம். One the zeal towards church. இரண்டாவது தன்னுடைய நாமத்துக்காக வைராக்கியம். For the name of the for his name. மூன்றாவது சியோனுக்காக வைராக்கியம். And zealous for the Zion. நான்காவது எருசலேமுக்காக அவருக்கு வைராக்கியம். And zealous towards Jerusalem. அடுத்து குமாரனுடைய வைராக்கியம். And next zeal of son. யோவான் 2 அதிகாரம் 17 வசனம். Book of John chapter 2 verse 17. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது என்று எழுதியிருக்கதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். தேவ ஆலயம் ஒரு தனி மனிதனுடைய ஜீவியம் அவனுடைய சரீரம் அவன் பக்தி ஆலயமாக இருக்கணுங்கிறதுல கல்லற்குகையாக மாற்றக்கூடாது என்கிறதுல
பக்தி வைராக்கியமாய் தேவன் இருந்தார். And personal life, and he should not make us, it was a place, and he have to change as a zeal or having the zeal of God. And it is said in 1 Corinthians chapter 3, you are the temple of God. And we are the walking temple. நடமாடும் ஆலயங்கள். And we are all the walking temple. ஆனா இந்த ஆலயம் வந்து தியேட்டர்ல போய் உட்காரலாமா? ஆலயம் போய் தியேட்டர்ல உட்காரலாமா? Can this temple go and sit in the theater? ஆலயம் போய் விபச்சாரம் செய்யலாமா? Can the church go and commit adultery? நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமா இருக்கிறது. And the temple of God is so holy. ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். And if he destroy, and he, the Lord will destroy it. அதனால இது ஆலயம் கிடையாது. இது வந்து சும்மா சர்ச் ஒரு பில்டிங். This is not the temple and this is just a building. இது நமக்கு சபை கூடுகிற ஒரு ஆராதிக்கிற ஒரு இடம். And this is the place where the church members are gathered to worship him. ஆனா நம்ம ஒவ்வொருவரும் தான் தேவனுடைய ஆலயம். We all alone or individuals or the temple of God. இந்த ஆலயத்துக்குள்ள இப்ப நம்ம பாருங்க மரியாதையா செருப்பெல்லாம் வெளிய கழட்டிட்டு வரோம். Inside this temple when you are coming inside you are putting away the slippers out. அப்படிதானே? உண்மைதானே? இன்னும் மற்ற சபைகள் எல்லாம் நீங்க மற்ற டெம்பிள் எல்லாம் நீங்க போனீங்கன்னா குருவாயூர்ல எல்லாம் போனீங்கன்னா சட்டையெல்லாம் நினைஞ்சிடணும். ஆண்களா இருந்தா சட்டையை கலத்திட்டு தான் உள்ளே போகணும். If they are male and Guruvayur, you have to remove the shirts. சொல்லுங்க குருவாயூர்ல சட்டையெல்லாம் கலத்திட்டு தான் உள்ள போகணும். At Guruvayur and they will remove the shirts and enter inside. ஒரு கோயில்ல நீங்க போனீங்கன்னா உள்ள போன உடனே என்ன செய்யணும்? தலைக்கு ஆணவ பொண்ண தலைக்கு துணியை கட்டணும், காலை கழுவணும். நீ காலை கழுவ மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு 15 அடிக்கு தண்ணி விட்டுருவான். நீ எப்படி தான் போய் ஆகணும்? அதுக்குள்ள இறங்கி நடந்து கால் கழுவிட்டு தான் உள்ள போகணும். Male or female and 15 feet they have water and they have to wash their hands and legs and they have to cover their heads and they must enter inside. இப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் அந்த குறிக்கப்பட்ட இடத்துக்கு அவ்வளவு மதிப்பு கொடுக்கறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீதான் என்னுடைய ஆலயம். For the appointed place and they are giving due respect and honor but the Lord says you are my temple. இந்த தேவாலயத்தை நீ பாதுகாக்கணும். And you have to preserve this temple. அந்த விஷயத்துல தான் கர்த்தர் சொன்னாரு என்னுடைய வீட நீங்க எப்படி மாத்துறீங்க? கல்லர் குகையா மாத்துறீங்க? So in this place and the Lord tells them that you have made my house as a den of thieves. நான் ஜெபிக்கிறதுக்கு தான் உன்னை வச்சேன் சபையில. And for only praying I have kept you in the church. உன் சரீரத்தை கல்லர் குகையா மாத்துற. But now you are turning your body as the thieves. Please. உன் சரீரம் பரிசுத்தமா நீ பாதுகாக்கல. And you are do not preserving your body as a church. சொல்றாரு என்னுடைய பிதாவின் வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்ததுன்னு சொன்னார். And so he says that the zeal of thine house have eaten at me up. தீத்து 2 அதிகாரம் 14 வசனத்தை பார்க்கும் பொழுது When we look into Titus chapter 2 verse 14 நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அதிலே வைராக்கியம் உள்ளவராய் அவர் காத்திருக்கிறார். And he kept himself by doing good works in this to have zeal. ஒன்று இந்த சரீரம் தேவாலயமாக இருக்கணும். And one is our body must be the temple of God. இந்த சரீரத்தின் செய்கைகள் நற்கிரியைகளாக இருக்கணும். And next the works of the body must be of good works. இதுதான் கிறிஸ்துவினுடைய இல்லாவிட்டால் குமாரனுடைய வைராக்கியம். And this is the zeal of Christ our son. இந்த ரெண்டு காரியத்துல தான் அவர் வைராக்கியமா இருக்கிறார். And he was with great zeal in two matters. ஒன்னு உன் சரீரம் பரிசுத்தமா பாதுகாக்கணும். One is your body must be preserved holy. Why? இந்த சரீரத்துக்கு என்ன உண்டு? ஒரு மீட்பு உண்டு. Because his body is having redemption. அதனால தான் சரீரம் மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வர நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். So we are waiting for groaning for the redemption of the body. இந்த சரீரத்துல தான் தேவ சித்தம் செய்ய முடியும். So we have to do the will of God in this body. இந்த சரீரம் தான் மறுரூபம் அடையணும். And this body must attain transformation. அப்ப இந்த சரீரத்தை நீங்க பரிசுத்தமா பாதுகாக்கணும். You have to preserve this body as holy. இந்த சரீரத்தை நீ பரிசுத்தமா பாதுகாக்கணும். இந்த சரீரத்துல நற்கிரியை நீ செய்யணும். You have to preserve this body with holiness and you have to do good works in this body. அதனால தான் நான் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருங்கள். உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்க. As I am holy and ye be holy in all your conversation. இது குமாரனுடைய வைராக்கியம். And this is a zeal of son. அடுத்ததாக பரிசுத்த ஆவியின் வைராக்கியம். And nextly zeal of holy spirit. யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனம். James chapter 4 verse 5. விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாயிருக்கிறான். தப்பா நான் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த வசனம் நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நான் 4:5 தானே சொன்னேன். தப்பா சொல்லிட்டேனா? 4:5 தானே சொன்னேன். யாக்கோபு 4:5 தானே? கரெக்ட் தான். நீங்க தான் 4 போயிட்டீங்க. 4:5 நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்றும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்மிடத்துல எப்படி இருக்காரு? வைராக்கியம் மட்டும் இல்ல, அவருக்கு ஒரு ஆசை இருக்கு. என்னது? வைராக்கிய வாஞ்சை.
The spirit that dwelleth is not only having the envy and he is having the desire or lust to envy. அதனால என்ன பண்றாரு? What he is saying? அதிகமான கிருபை அளிக்கிறார். And he giveth more grace. உலகத்தை வெறுக்க. He to hate the world. உலகத்தை எதிர்க்க. To oppose the world. உலக ஸ்நேகத்தை விட்டு வெளியே வர. To come out from the friendship of the world. ஆறாவசனம் சொல்லுகிறது, அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே. The verse 6 says, but he giveth more grace. எப்படி ஆயினும் அபிஷேகம் பெற்ற ஒருத்தனை கொண்டு போய் நிறுத்துறதுல அவர் விட்டமாட்டாருங்க. To the anointed one and to reach him to that place and he never leave him. அவனை தூங்கோடமாட்டாரு. He never allow him to sleep. அவனை அடிப்பாரு. He will beat him. அவனை சிச்சிப்பாரு. He will chastise him. அவனை கண்டிப்பாரு. He will rebuke him. பாவத்தைக் குறித்து. About sin. உலகத்தைக் குறித்து. About the world. நீதியைக் குறித்து. About righteousness. நியாயத்தைக் குறித்து. About judgment. அவன் நினைச்சவாரை கண்டித்து உணர்த்துவார். And he will reprove and make them to realize. அதனால தான் ஒருத்தன் சொன்னா, நான் முன்னால போனாலும் என்ன பிடிக்கிறாரு, பின்னால போனாலும் பிடிக்கிறாரு, நான் படுத்தாலும் விடமாட்டுக்கிறாரு, உட்கார்ந்தாலும் விடமாட்டுக்கிறாரு, நான் பாதாளத்துக்கே போய்த்தையா, அங்கேயும் என்ன செய்து அவருடைய கையனைய இருக்க பிடிக்கிறதுன்னு சொன்னா. If you go before, if you come back and he was standing me, even if I lay down and he was laid me, even I go to the hell and put my bed and still his hands is standing me. அபிஷேகம் பெற்று ஒருத்தன் தப்பி போன்னு பின்மாத்தி போறான்னா அவனை விடமாட்டார் ஆவியானவர். If a man received anointing and if he want to escape and he never allow him to be rescued. அவரை கொல்ற வரைக்கும் விடமாட்டார். Till he kills him, never allow him. சரிதான் சொல்றது. மோசேயை கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தாருங்க, வரமாட்டேன்ட்டான். கடைசியில இழுத்துக்கிட்டு வராரு, திருப்பியும் முழம்பிக்கிட்டே வந்தான். வழியில அவரை அவனை என்ன செஞ்சாரா? என் சித்தத்துக்கு நீ உன்னால வர முடியலன்னா உன்னை என்ன செஞ்சேன்? And the Lord called Moses and in between in his way and he murmured and came on the path and the Lord said, and if you don't come according to my will, I will kill you. யாரையாவது வச்சுக்கங்க. You can keep someone. நான் ஒண்ணு சரியான ஆள் கிடையாது. I was not a right person. நான் சொன்னாலும் பார்வன் கேட்க மாட்டாங்க. If I say, the Pharaoh will not obey. இப்படி எல்லாம் கதை சொல்லிக்கிட்டே வந்தான். And he built up many stories like this. ஆனா மறுபடியும் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. But again and he called the children and came after him. ஆனாலும் டபுள் மைண்ட்ல தான் வந்துட்டே இருக்கான். But he was traveling with double mind. என்னதுக்கு போனோம்? And how to go there? நிம்மதியா ரெண்டு பிள்ளைகளோட நல்லா இருந்தேன், என்ன பிடிச்சு இப்ப எங்க கொண்டு வராரு? பிரச்சனைக்குள்ள கொண்டு வராரு. I was in peace and rest with my children and my family but now he is putting me in a problem. இவன் இருதயத்தின் நிலவரத்தை பார்த்துட்டு வலியை பைபிள் சொல்லுகிறது, அவர் அவனை வலியிலே கொல்ல பார்த்தார். Looking unto his state of the heart and he had the way to kill him in the way. யா சித்தத்துக்கு நீ வரலன்னா நீ என்ன செய்ய கூடாது, இருக்க கூடாது. If you not come to my will and you should not stay anymore. அவர் கொல்ல போறாருங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருச்சு? மோசேக்கு தெரியல. யாருக்கு தெரிஞ்சது? சிப்போராளுக்கு தெரிஞ்சது. And Zipporah his wife came to know that and he is going to be killed by the Lord. ஓ நம்ம புருஷனை காலி பண்ணிடுவாரு. And he will destroy my husband. ஓட்ட முடிஞ்சிரும் போல இருக்கு. I think his embrace me. குமாரனுக்கு விருத்தசேதனம் பண்ணா. So immediately he circumcised his son. அப்பதான் ஆண்டவர் சரி பொழைச்சிட்டு போனார். So and he prospered on the Lord. தேவ சித்தம் செய்ய முடியாக உனக்கு அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கும் போது இந்த அபிஷேகத்தை நீ சரியான விதத்துல யூஸ் பண்ணாம தாறுமாறா போக கூடாது. If the Lord has given you to do the will of God, if he anointed you and you should not go travesly on your way. ஆவியானவர் உனக்குள் வைராக்கிய வஞ்சையா இருப்பார். And the spirit of God will be with a great seed or lust to envy. ஒரு பிரசங்கம், ஒரு தூது, ஒரு வார்த்தை, ஒரு வசனம், ஒரு அபிஷேகம், ஒரு சிச்சை, ஒரு கடிந்து கொள்ளுதல், ஒரு இருதய குத்து, ஏதாவது ஒன்னு நினைஞ்சிட்டே இருக்கும். A sermon or a preaching or the word of God or any such words of a chastisement or rebuking or reproof or all such things or aiming on will be in your mind so it pays you. அபிஷேகம் பெற்றவன் சொன்னா மாட்டிக்கொண்டவன் அர்த்தம். If he is anointed and he is entangled. சிக்கிட்டான். அதுக்கு பிறகு அவனை போட்டு அவர் உருட்டிக்கிட்டே தான் இருப்பார். உருவாக்குற வரைக்கும் விட மாட்டார். And he was caught in him until he was formed and he never leave him. ஒரு சின்ன தப்புன்னு பட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 ங்க. If you commit a small mistake and you will have the shaking in your heart. அதாவது சரியான அபிஷேகத்தை சொல்றேன். I am telling about don't have the right anointing. எல்லாரும் செல்லறலாம் தப்புன்னு ரொம்ப போல்டா போயிட்டு இருக்காங்க. And all are committing mistakes and moving so boldly. அவங்கெல்லாம் மனசாட்சியில சூடுண்ட பொய்யர். And they also heart and the conscience right. ஆனா ஒரு சிலர் சொல்றாங்க, சின்ன தப்புன்னா போதும், பட்டு 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 பட்டுங்க உடனே சோத்திரன்னு ஒரு வாரத்துல உட்காந்துருவோம். But see, once some are there and even if they commit a very small mistake or small blunder and they will sit at corner and will cry. அதான் கரெக்ட். And that is correct. உணர்வில்லாத இருதயம் இருந்துச்சுன்னா இருள் அடைஞ்சு போயிடுவாங்க. If they have this unrealized heart and you will be darkened. உனக்கு உணர்வு இருக்குன்னு சொன்னா ஆவியானவர் உனக்குள்ள வைராக்கிய வஞ்சையாய் கிரியை செய்கிறார். If you are having feelings and with great zeal and the spirit of God or the Holy Spirit is worketh in you. ஆண்டவர் வந்து வைராக்கியம் என்ன சால்வையை போர்த்துக்கிட்டு. And the Lord is putting upon you the mantle of zeal. ஆண்டவருடைய மேல்வஸ்திரத்தினுடைய பேர் என்ன? வைராக்கியம் என்ன சால்வை. And what is the cover of the Lord? It is the mantle of zeal. 59th
ஏசாயா 59:17. 59 of Isaiah chapter verse 19. 17. அவர் நீதியை மார்க்கவசமாக அணிந்து ரெட்டிப்பினும் சீராவை தம் சிரசில் தரித்து நீதி சரிகட்டுதலும் வஸ்திரங்களை உடுப்பாக உடுத்து வைராக்கியத்தை சால்வையாக போர்த்துக்கொண்டார். அவர் கையில இருக்கிற அவர் மேல இருக்கிற சால்வைக்கு பேர் என்னது சொல்லுங்க? சால்வைக்கு பேர் என்னது? வைராக்கியத்தினா சால்வையா வச்சிருக்கார். And what was his covering upwards? There is a clan with cloak, a zeal of a cloak. ஆண்டவர் கையில இருக்கிற சால்வை வந்து வைராக்கியம். And the cloak on the zeal of God's hand, it is so zeal. இதே வைராக்கியத்தை தான் எலியா வச்சிருந்தார். The same zeal is with Elijah. எலியா ஒரு சால்வை போட்டுருப்பான். And Elijah had a mantle. எலிசாவை போய் பார்க்கறான். And Elijah looked unto it. கையில அபிஷேக தைலம் இல்ல. And there was no oil of anointing in his hands. அதே நேரத்துல புது எண்ணெயும் இல்ல. At the same time there was no new oil. எண்ணெய் இல்ல, புது எண்ணெயும் இல்ல. And there was no new oil and old oil. என்ன பண்றது? What to do? அவன் அபிஷேகம் பண்ணனும். To anoint him. உடனே என்ன பண்ணிட்டான்? தான் மேல இருந்த சால்வையை தூக்கி அவன் மேல போட்டான். What he did and immediately and put upon the mantle which was upon him. அந்த சால்வை அவன் மேல விழுந்த உடனே அவன் பிரதிஷ்டைக்கு ஒப்பு கொடுத்தான். When the mantle fell upon him, immediately surrendered for consecration. உள்ள இருக்கிற வைராக்கியம் இன்னொருத்தனை பத்தி எரிய வைக்கணும். The zeal in you must make him to kindle with fire. நீ பேசுற அன்னிய பாஷை இன்னொருத்தனை அபிஷேகம் பெறாத உனக்கு டக்குன் டச் ஆயிச்சுன்னா அவனுக்கு புதிய அபிஷேகம் கிடைக்கும். The anointing or unknown tongues that you speak and when the nearby is sitting without anointing and it must come and touch him immediately. இப்போ எலியா சொல்றாரு, நான் செய்ததை மட்டும் என்ன செய்துகொள், உன் நினைவில் வைத்துக்கொள். என்ன என்ன செஞ்சாரு? என் சால்வையை உன் மேல போட்டிருக்கேன், அதை மட்டும் நினைச்சிருக்க, மனசுல வச்சுக்கேன்னு சொல்ல. Now what Elijah say unto Elisha and what I have given you, you taken deep and keep in your mind. ரெண்டு பேரும் யோர்தான் கிட்ட வந்து நிக்கிறாங்க. And they came near the Jordan. யோர்தான் இப்போ கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. Now the Jordan is overflowing. பட் இப்போ யோர்தானை கடக்கணும். They have to pass over this Jordan. என்ன பண்ணா எலியா? What he did? சால்வே ஒரு முறுக்கு முள்ளிட்டு ஒரு அடி அடிச்சான். And took his mantle and wrapped it together and smote the waters. அந்த வைராக்கியத்தில வச்சு அடிச்ச உடனே நெஞ்சிருச்சு, யோர்தான் ரெண்டா பிளந்துடுச்சு. With zeal when he smote the waters and it was divided. இப்ப தாண்டியாச்சு. Now they crossed. தாண்டி கொஞ்ச நேரத்துல என்ன நடந்துச்சு? சுழல் காற்று வந்துச்சு, எலியா மேல போயிட்டான். When they went over and again the whirlwind came and Elijah was taken up. இப்ப போறதுக்கு முன்னால ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன ஒரு அக்ரிமென்ட் போட்டாங்க. And before they depart and they both made a small agreement. எலியா சொல்றான், என்னை விட்டுரு. Elijah says, leave me. என்னை விடு, என்னை ஃபாலோ பண்றதை நிப்பாட்டு. And stop following me. இவன் எங்க ஓடுறான்? What he says? இவன கூடவே போயிட்டு இருக்கானே. And he is coming along with him. அப்பதான் அவன் சொன்னான், உனக்கு என்னதான் வேணும்? And he asked, what do you want? உங்களை கேட்டா என்ன சொல்வீங்க? If you ask, what will you tell? இப்ப இந்த கூட்டத்துல உள்ள வரும்போது prayer request அப்படின்னு எழுதி கொடுத்தா நீங்க வாட்டுக்கு வீட்டுல விவசாயம்னா அதை எழுதுவீங்க, ஆடு மாடுன்னா அதை எழுதுவீங்க, இல்லைன்னா டூ வீலரு ஃபோர் வீலரு இருக்கிற கடன் வீடு சொந்த வீடு அது வாட்டுக்கு எழுதுறதானே, இஷ்டத்துக்கு எழுதிட வேண்டியது. If you ask prayer request before entering this prayer hall, if it about cattle or for agriculture or about two wheelers or houses, you will keep on writing the points. Prayer request கேட்டா எல்லாரும் வித்தியாச வித்தியாசமா எழுதுறாங்க. If the prayer requests are asked and they are writing very differently. நான் விரும்பின பெண்ணை பையனை எனக்கு விவாகம் செய்து தர வேண்டும். போன வாரத்துக்கு முந்தின வாரம் ஒரு prayer request எனக்கு. And give me marriage and the desirable women which I will need. அதை எங்கள் வீட்டில் சம்மதிக்க வேண்டும். And my parents must accept it. அதுக்கு நீங்கள் தான் உதவி செய்ய வேண்டும். நான் என்ன உதவி செய்யறது? அவன் எங்கேயோ இருக்கான், எவ்வளவு எவனன்னு அவன் கருப்பா சோப்பானே தெரியாது, ஆனா நான் உதவி செய்யணுமா? எப்படி? ஜெபிச்சு உதவி செய்ய. And you must help me by praying to me. அதாவது ஜிப்பா போட்ட உடனே இவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? ஒரு மெஜிஷியன் நினைச்சுக்கிறான், அவ்வளவுதான், அதான் விஷயம். And when we are wearing this uniform, they are thinking that we are all magicians. அவனுடைய பெயர் இது. And this is the name. எந்த சூழ்நிலையிலையும் அவன் என்னை கசந்து கொள்ள கூடாது. At any situation and he should not have bitterness to me. சரிதான். என்ன நினைச்சிட்டான், நம்மளும் கல்லு மண்ணு கும்பிடுறோம் நினைச்சிட்டான். அது ஒண்ணு கண்டுக்காது அப்படின்னு நினைக்கிறான். And they are thinking that we are idols made of stone and sand and that we will not think or reckon. இவன் கேட்டான், இவன் என்ன கேட்டான்? What he ask? நீங்க மேல போறீங்க அது கன்ஃபார்ம். About you are casting upon me is confirmed. நீங்க மேல போறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. It is confirmed that you are going to put upon me. நீ கீழ இருக்குறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. And being staying upon me is confirmed. உங்க ஸ்தானத்துலன்னு கூப்பிட்டீங்க, அதுவும் தெரிஞ்சு போச்சு. And it is no true that you are going to take me off from this position. வீட்ல போய் என்ன செய்ய முடியாது? வியாபாரம் பார்க்க முடியாது. Hereafter I cannot go to my home and do the agriculture. பட் எனக்கு வந்து இந்த ஊழியத்துல அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. But I don't have experiences in this ministry. எனக்கு இந்த ஊழியத்துல என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? And what experience I have in this ministry? பைபிள் டிக்ஸ்னரி இது ஹிஸ்டரிய படிச்சு பாத்தீங்கன்னா, when you read about the bible history, எலியா போய் எலிசா மேல சால்வை போட்டு எலியா எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் 8 வருஷம்.
And Elijah, when he took put the mantle upon Elijah, it took 8 years. எத்தனை வருஷம்? How many years? 8 வருஷம் இவன் கூட இருக்கான். It took 8, he was with him for 8 years. 8 வருஷம் என்ன ஊழியம்? What is the ministry for 8 years? 8 வருஷம் என்ன ஊழியம்? சொல்லுங்க பாபா. கால்களுக்கு தண்ணீர் வார்த்தை. ஒவ்வொரு பைத்தமோ போய் பிரசங்கம் பண்ணி வந்தாரா? And going to every faith home and preaching. 8 வருஷம் என்ன ஊழியங்க? எலிசா, எலியா சாப்பிட்ட உடனே எலியாவின் கையில என்ன செய்யணும்? கைகளை ஒதுக்க தண்ணி ஊத்தணும். When Elijah was eating over and he have to give water to wash his hands. சாப்பாடு கொண்டு வந்து வைக்கணும். I have to keep the food. கைகளை தண்ணி ஊத்தணும். And must pour of water to. முடிப்பாரு. And he have to end up the eating. கைகளுக்கு தண்ணி ஊத்தணும். And he must pour water to his hands. சாப்பாடு மிச்சத்தை எடுத்துட்டு வெளிய போயிடு. And he will come out of the house. இந்த ஒரே ஊழியம் தான் எத்தனை வருஷம்? 8 years. And he did the same ministry for 8 years. இந்த 8 வருஷமும் இந்த ஊழியத்தையே செஞ்சதனால எலிசாங்கற பேர் மறந்து போய். He did the ministry for 8 years and he forgot the name as Elisha. இப்ப ஹோட்டல்ல ஒரு சர்வர் இருக்கார்னா. If there is a server in a hotel. சர்வர் பேர் வராது. என்னது? எல்லாம் வரும். ஏ சர்வர் எங்க அப்படிதான் கூப்பிடுவோம். And we know. வாட்ச்மேன் எங்க? டிரைவர் எங்க? இப்படி தான் கூப்பிடுவோம். அதே மாதிரி இவனுக்கு உள்ள பேர் தெரியுமா? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். இதுதான் இவருக்கு சப் டைட்டில். And we know not the name of the server or we'll call by name a server or driver or some other thing but we know we how he calls them and he who poured the waters to the hands of Elijah. எலிசானா எவனுக்குமே தெரியாது. And if they call Elijah no one knows. அவனுக்கு பேர் என்னது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். And he who poured water to the hands of Elijah. அப்படிதான் ஒரு ராஜா கேட்டான், இங்க தேவனுடைய வார்த்தை உள்ள மனுஷன் யாராவது இருக்கானான்? அப்ப ஒருத்தன் சொல்றான், எலிசா இருக்கான்னு சொல்லல. என்ன சொன்னான்? எலியாவின் கைகளுக்கு தண்ணி வார்த்தை ஒருத்தன் இருக்கான். And one king asked, and is there any person to do this? Or he said that, and one who poured the water to hands of Elijah is here. அப்படிதானே? அப்படிதான் அவன் அழைப்பு, அவனுடைய பேர் அப்படி மாறி போச்சு. And that was his calling and his name was changed like that. அதனால அவன் கேட்டான், உங்க மேல இருக்கிற ஆவிக்குரிய அந்த வரங்கள் எனக்கு எப்படி வேணும்? டபுள் போர்ஷனா வேணும்னு கேட்டான். So Elijah said, I pray thee, let a double portion of thy spirit be upon me. 8 வருஷமாக எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தாலும் ஊழியத்தின் தரிசனம் அவனுக்கு மங்கி போகவில்லை. And even if he poured water in the hands of Elijah for 8 years and the vision concerning his ministry was not diminished. அவன் டார்கெட் அப்படியே வச்சிருக்கான், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும், ஊழியம் செய்யணும். அதனால கேட்டான், எனக்கு ரெட்டிப்பான வரம் வேணும். He placed a target before him that I must minister and do the ministry, so he asked for the double portion of his spirit. அதுவரைக்கும் எலியா எலிசாவ ஒரு பேக்குன்னு தான் நினைச்சிருந்தான். Until then, ஒன்னு தெரியாதவன். ஓ சும்மா ஏய் வாடா போடா நான் வந்துகிட்டு இருப்பான்னு நினைச்சான். இப்பதான் புரிஞ்சது, ஓ இவன் பயங்கரமான ஷார்ப்பான ஆளு, ஒரு ஊழியத்தின் ஆவி இவனுக்குள்ள இருக்கு. கேட்டான், நீ அரிதானதை நினைஞ்சிருக்க Until then Elijah asked, said, thought that Elijah was a fool or is a man, but then after he was able to do know that and he is having the spirit of ministry and he thought he is asking for the double portion of the spirit. உன்னுடைய ஊழியத்தின் தரிசனமும் உன்னுடைய வரங்களின் தரிசனமும் குறையவே கூடாது. And the vision of the ministry and the vision of your gifts must never be diminished. Time வரும், உனக்கு அந்த ஊழியம் உண்டு. The time comes, at that time the ministry will be given to you. சரியான நேரத்துல அந்த வேலை உனக்குள்ள செய்வார். At right time the Lord will perform his work in you. இப்ப என்ன நடந்தது? What has happened now? எலியா மேல போயிட்டாரு. Now Elijah was taken up. பறந்து வந்தது என்னது? And what came out of flying? சொல்லுங்க. மேல இருந்து உனக்கு அப்படியே வருது காத்துல சர்ன்னு. எதா வந்துச்சே? சால்வை தான் வந்துச்சுங்க. Now the mantle came towards him. எடுத்தான். He took it. அதை எடுத்து ஒரு முறுக்கு முறுக்கிட்டு அடிச்சான். யோர்தான்ல எலியாவின் தேவன் எங்க? ரெண்டா புலந்துடுச்சு. And he was smoted and by the wrapping of the cloths and he smote on the waters and he is by seeing where is the Lord of Elijah. 10-15 varsham kalichi ooliyam senja peragu da Elia Jordan polandaru. After starting e yaar ivanude ooliyam starting first adiye illa 15 varsham seiyada ooliyathe ore adiyil adichan. After 10 or 15 years and he smote the waters but Elijah did the ministry in an initial state itself. Karanam reason and the vairakyam ennum salva the zeal of the cloak or the dress mantle and the salva da mukkiyam. That mantle is very important. Sauludeya Pauludeya and the kachaiyum salvaiyum urumalgalaiyum pota poludhu janangal sugamaakkapattar. And when the shovels and the cloaks and the cover of this Paul was put upon him the people were healed. Namakku irukka vendiya vairagyam enna? What is the zeal that we must have? அதைத்தான் முதலாவது கலாத்தியர் 4:18 வாசித்தோம். That is what we read in book of Galatians chapter 4 verse 18. நல் விஷயத்துல மட்டும் வைராக்கியம் பாராட்டுங்க. And we must have the zeal towards good matters. கெட்ட விஷயத்துல வைராக்கியம் பாராட்டாதீங்க. And you should not have the zeal towards the bad matters. ஏரியா பிரேயர் போக மாட்டேன், இந்த வைராக்கியம் விளங்காது. I will not go to area prayer and this counsel will not prosper.
அவன் வீட்டுக்கு நான் போக மாட்டேன். I will not go to his house. அவருக்கிட்ட ராபோஜன் எடுக்க மாட்டேன். I will not take communion with him. அதுவரை இருக்கிற சபைக்கு நான் போக மாட்டேன். I will not go to the church where he was. இப்படிலாம் நீங்க எடுத்தீங்கன்னா, இதெல்லாமே மாம்சத்தின் செயல். When you have all these things and these are the works of the flesh. தேவிகத்துக்கு வந்துட்டு பிறகு நல்ல விஷயத்துல மட்டும் வைராக்கியம் பாருங்க. After coming to the divinity and you must show the zeal towards good matters. நல்ல வைராக்கியம் எப்போ உண்டாகும்? When this good zeal or தேவனுக்கேற்ற துக்கம் உண்டாகும். We will have the greed towards concerning God. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள் பக்தி வைராக்கியத்தை உண்டாக்கிற்று என்று இரண்டு கொரிந்தியர் 7 அதிகாரம் 11 வசனத்திலே பவுல் பேசுகிறார். And second Corinthians chapter 7 verse 14 that Paul says that and they are having this greed towards God and that will kill them. அப்ப தேவனுக்கேற்ற துக்கம் நமக்குள்ள இருப்புமும் இருக்கணும். ஐயோ நான் இப்படி செய்யலையே, இப்படி தப்புட்டேனே, ஆண்டவரே உம்மை துக்கப்படுத்திட்டேனே, இனிமே அப்படி செய்ய மாட்டேன். இப்படி நம்ம எப்பவுமே கரெக்ட் பண்ணிட்டே இருக்கணும். And we must clear ourselves, I have grieved you Lord and we must set right and must tell unto him. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நமக்கு தேவை. And such kind of godly sorrow is needed for us. அப்போஸ்தலர் 22:3 பார்க்கும் பொழுது, When we look unto Acts chapter 22 verse 3. நான் யூதன், சிலிசியா நாட்டிலே தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாதத்தருகே வளர்ந்து முன்னோர்களுடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாய் இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். ஆண்டவரை குறித்து நமக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். And we must have zeal towards God. ஆண்டவரை குறித்து வைராக்கியம் உனக்கு குறஞ்சே போக கூடாது. And the zealous toward God will not never be reduced. அது ஒரு அக்கினி. And that is fire. அது பற்றிக்கிட்டே இருக்கணும். It must keep burning or The name of the Lord and ministry of God and you must have the zeal towards it. பரிசுத்தாவி உனக்குள்ள வரும் பொழுது நல்ல வைராக்கியம் வரணும். ஜீவனை கொடுக்கிற ஒரு வைராக்கியம் வரணும். When the Holy Spirit comes inside you and when the Spirit of God is coming, the life must come inside to revive you. ஆவியில உனக்கு வைராக்கியம் வேணும். You must have the zeal in your spirit. தேவனை குறித்து ஒரு வைராக்கியம். You must have zeal towards God. வசனத்தை குறித்து ஒரே வைராக்கியம். And you must have zeal concerning the word of God. சும்மா பச்சை தண்ணி மாதிரிலாம் இருக்க கூடாது. And you should not be like the cold waters. எப்ப பார்த்தாலும் செத்து போற மாதிரியே இருக்க கூடாது. And always you should not have this lying in flow. எப்ப பார்த்தாலும் இந்த கப்பல் கவுந்த மாதிரியே உட்கார்ந்திருப்பான். And you should not have a sad countenance. கோடி கணக்கில் பணம் கிடைச்சா கூட மூஞ்சி மாறாது. Even if you have get crores and crores of money, your countenance will not be changed. எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும். And you must be very rejoicing and happy always. உன்னை வந்து சத்துரு பார்த்தா பயந்து சாவணும். என்னடா என்ன பண்ணாலும் எப்படி இருக்கான் தெளிவா இருக்கான். If the enemy see you and they must think that and whatever is done to him is so very clear and joyful. And looking unto all may ask you what happened to you and they will down your battery. உங்கள நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க? How you are? Touch me not. You are all touch me not. அப்படியா? ஒரு செடி இருக்கு தொட்டால் சினிங்க. And one plant is there, touch me not. தெரியும்ல? அது மாதிரி வெக்கப்படுறதும் அதே மாதிரி படக்கன்னு எழும்புறதும் இருக்கெல்லாம் அதுக்குதான். காத்து ஊதுனா கூட கிட்ட போய் ஊறி பாருங்க, புஷ்னு பாருங்க. Even the wind is blown upon it and it will be shrinked. அப்படியே மூஞ்சி சுருங்கிரும். Fine. And if நான் கொஞ்ச நேரம் நின்னு பார்த்தேன், அதுக்கு தெரியுது அந்த மனித வாடையில அப்படியே வெயிட் பண்ணுது. போயிட்டு வந்த உடனே டவால்னு வெடிஞ்சிச்சு. And looking at the smell of the man, it goes down when it departs and it sprouts out. இந்த மார்க்கத்துல வந்துட்ட பிறகு உனக்கு தேவன் பேரில் ஒரு வைராக்கியம். After coming to this religion and you must have the zeal towards God. அப்போஸ்தலர் 17:16 பார்க்கும் பொழுது, When we look unto Acts chapter 17 verse 16. அத்தேனி பட்டணத்தில் பவுல் அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் அடைந்து. பரிசுத்தாவி உனக்குள்ள இருக்கும் பொழுது நீ ஆவியில வைராக்கியமா நீ செயல்படணும். When the Holy Spirit is in you and you must work with zeal in your spirit. ஜனங்கள் எவ்வளவு அழியறாங்க. How many people are destroying? அவங்கள பத்தி உனக்கு ஆவியில வைராக்கியம் இருக்கா? If you are you having a stirring of spirit in you? அப்போஸ்தலர் 18:5. 18:5 of apostle. மக்கதோனியாவிலிருந்து சீலாவும் தீமோத்தேயும் வந்தபோதும் பவுல் ஆவியில் வைராக்கியம் கொண்டு. ஆவியில வைராக்கியம் பவுலுக்கு எப்பொழுது வந்துட்டே இருக்கும். Paul was pressed in spirit and he had the zeal in him always. சரியான ஒரு வைராக்கியமானால். And he very zeal in anointing. தேவன் சொன்னா அவன் வைராக்கியம் ஆயிடுவாங்க. And when he sees God and he will be with great zeal. சீயோன் சொன்னா அவனுக்கு வைராக்கியம் வந்துரும். When he sees Zion and he is pressed in spirit. பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கும் பொழுது, When we see in the Old Testament. உன்னத பாட்டு 8 அதிகாரம் 6 வசனத்துல, Song of Solomon chapter 8 verse 6. நேச வைராக்கியம். And you are having the zeal of love. மரணத்தை பார்க்கிலும் வலிது. And it is cruel than the grief. அதின் தளல்கள் அக்கினி தளல்கள். For the love is strong as death, the zeal is cruel as a coal. மேல் உள்ள அன்பு வைராக்கியமா உனக்குள்ள வெளியே வரும். And the love of Christ in you must come out with great zeal. முழு உலகத்தையும் உனக்கு முன்னால வச்சா கூட அந்த கிறிஸ்துவின் அன்புக்கு முன்னால அது ஈடாகாது. Even the whole world is kept before you, it is not compared to the love of Christ. மொத்த சொந்தங்களையும் உலக ஆடம்பரங்களையும் மொத்தத்தை வச்சா கூட
உனக்கு கிறிஸ்துவின் அன்பில் ஒரு இன்ச் கூட குறைய கூடாது. Whole relatives and the pompousness among you is found before you or kept before you and it is not compared with the love of Christ. நேச வைராக்கியம். And that is God love for sin. வைராக்கியம் எப்படிப்பட்டது? மரணத்தை பார்க்கிலும் கொடியது வலிது. And jealousy is strong and cruel. ஆவிக்குரிய வாழ்க்கையில வந்துட்ட பிறகு நல்ல அபிஷேகத்துல வைராக்கியமா இருக்கணும். After coming to spiritual life and you must be with jealousy in anointing. சத்தியத்துல வைராக்கியமா இருக்கணும். And you with must great zeal in truth. உபதேசத்துல வைராக்கியமா. And you must be with a great zeal in doctrines. பாவத்துல நீ வைராக்கியமா நின்னு ஜெயிக்கணும். You must stand with great zeal for sin and you must overcome. பாவத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதாக நீங்கள் இன்னும் அநேகர் ரத்தம் சிந்தத்தக்கதாக போராடவில்லை. And to oppose the sin and to attack it and many are not having this zeal to shed the blood for it. கிறிஸ்துவுன் வந்த பிறகு சமுதாயத்தை நீ ஒத்து போக முடியாது. And when you come and cut the part of Christ and you cannot mingle or you cannot adjust with this society. அதே மாதிரி ஒரு ஊழியனுக்குள்ள வைராக்கியம் என்ன? And likewise and what is the zeal concerning the servant of God? நாங்க ஏன் உங்களை ரொம்ப ரஃபா நடத்துறோம்? And why we are leading you so roughly? எதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 ஆழமான ரொம்ப ரஃப் அண்ட் டஃபாவே உங்களை ஹேண்டில் பண்றதுக்கு ரீசன் என்ன? And what is the reason that we are handling so rough and tough and to taking with depth? சொல்லுங்க. ஒரு சில பாஸ்டர்ஸ் எப்படி இருப்பாங்களோ தெரியாது. நான் இப்படியே பழகிட்டேங்கன்னா அது நான் சரியா தப்பா? Some pastors are like that. I don't know why I was practiced in this way. Paul சொல்லுகிறார். Paul says 2 கொரிந்தியர் 11 2 ல சொல்லும் பொழுது 2 Corinthians chapter 11 verse 2 2 கொரிந்தியர் 11 2 நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்புக்கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எப்படிப்பட்ட வைராக்கியம்? உங்களை கிறிஸ்து என்னும் ஒரு புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக கொண்டு போய் நிறுத்தணும். அந்த டார்கெட் எனக்கு இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சாகணும்? தேவ வைராக்கியம் உள்ளவனா நான் ஊழியம் செய்யணும். I have the target to espouse you to one husband, a chaste virgin to Christ, so I must be with zealous over you with godly zeal. அதனால தான் நாங்க பாவத்தை கன்சர்டையா விடுறது இல்ல. So we are not leaving this sin as an eye wash. நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப கடினமா இருக்கிறது, கண்டிப்பா இருக்கிறது, உடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கிறது, ரொம்ப ஸ்ட்ரிக்டா கொண்டு போறதுக்கு காரணம் வந்து ஸ்கூல் மாதிரி கொண்டு போறோம் இல்ல. எப்படியாயினு நீங்க கிறிஸ்துவுக்காக எப்படி போய் நிக்கணும்? கன்னிகையாக அல்ல, எப்படி நிக்கணும்? கற்புள்ள கன்னிகையாக நிக்கணும். Rebuking you, reproving you and punishing you or chastising you or your children is not doesn't matter to make you as a virgin, but we have to present you as a chaste virgin before Christ. ரொம்ப அடிக்கும் போது கொணவட்டத்துல இருந்து 400 பேர் எழும்பலன்னா திருப்பி இங்க இவ்வளவு பெரிய பில்டிங் கட்டி உட்கார்ந்து ஒரு 72 பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி என்ன பிரயோஜனம்? And 400 people are sitting here constructing the building and 72 pastors are preaching and what is the use of it? நான் சொல்றது புரிஞ்சுதா? மாசம் மாசம் 4000 7000 12000 28000 88000 தசமபாகம் கொடுத்துட்டு ஒன்னு ட்ரம்பட் அடிச்சா ஒண்ணுமே எழும்பலன்னா என்ன வருது? 4000 7000 40000 80000 if you pay tithes and if the trumpet sounds if no one is rising up and what is the use? ஓடினதும் ஓடுகிறது எப்படி போயிடும்? விருதாவாய் வீணாய் போயிடும். And that you run and run well and will go in vain. அதனால தான் நம்ம இதுல வந்து எல்லாரும் ஈக்குவல். So in this religion everyone is equal. இங்க கமிட்டி கமிட்டி ஒரு வேலையும் கிடையாது. And there is no committee or team work. ஒரு இடத்துல ஒரு ஐயா சொல்லியிருக்காரு, நான் தான் ஊழியக்காரங்க அடிக்கடி வந்துட்டு தான் போவாங்க, நான் தான் இங்க மூப்பர்னு சொல்லியிருக்கேன். In one place I said and servants of God will come and go here and I am an elder. அது என் சர்ச்சுக்கு பக்கத்துல உள்ள லோக்கல் சர்ச். And it is a local church nearby my faith too. நான் தான் அப்ப அங்க போய் ராபோஜனம் நல்லது கெட்டதுக்கெல்லாம் போவேன். I used to give communion and I go for all the good and things bad things. அவங்க பொண்ணு என் சர்ச் பிலீவர். And this daughter is my church believer. அப்போ நான் அந்த சகோதரிய கூப்பிட்டேன். Then I went and said, sister, உங்க அப்பா எப்போ எல்டர் ஆனாரு சர்ச்சில? When your father became elder in your church. உங்க அப்பா எப்படி அங்க வாயை திறந்து எவ்வளவு தெளிவா பேசியிருக்காரு, நான் இந்த சபைக்கு மூப்பர்னு. எப்போ ஆனாரு உங்க அப்பா மூப்பர்? கவனமா இருக்கு சொல்லுங்க. அவ போன போட்டு அப்பா ஓடியே போடு கொன்றுவாங்கன்ட்டார். Your father opened his mouth and very clearly confessed that he was an elder and how he became elder and when he was still and he gone away from the place. இங்க எந்த ஸ்தானமும் கிடையாது. There is no position in this place. We are all brothers. உங்க மூலமா நான் கொஞ்சம் உருவாகணும், என் மூலமா நீங்க கொஞ்சம் உருவாகணும். And you are formed through me and I am formed through you. என்கிட்ட கத்துக்க வேண்டியதெல்லாம் நீங்க கத்துக்கணும், உங்ககிட்ட கத்துக்க வேண்டியதெல்லாம் நான் என்ன செய்யணும்? கத்துக்கணும். What I must learn from you, I must learn and what you must learn from me, you must learn. நம்ம கற்புள்ள கன்னிகையாக போய் நிக்கணும். And we must present before him as a chaste virgin. கரை தரை பிழை முதலானவைகள் ஒன்றுமில்லாத மகிமையுள்ள சபையாக நிறுத்தணும் போய். And we must present the church before him without spot, wrinkle and blame. அதுக்கு தான் 365 நாளும் எஸ்தருக்கு என்ன நடந்துச்சு? சுத்திகரிப்பு நடந்துட்டே இருந்துச்சு. So the purification took place for Esther for 365 days.
365 நாளும் பியூட்டிஷன் கையில தான் இருந்தா. And 365 days and she was in the hands of the beautician. அப்ப நாங்க கல்யாணத்துக்கு ஒரு நாள் போலாம்ங்கறீங்களா? Are you telling that and we can go for marriage one day? அங்க உள்ள பியூட்டிஷன் யார் தெரியுமா? No, who is your beautician? அன்னகன். யுனக். அல ஒரு அன்னகனுடைய பெயர் அழகின் ஊழியன். And one eunuch's name and he is the ministry of beauty. ஒரு அன்னகனுடைய பெயர் அந்த எஸ்தருடைய சாரி அந்த அகாஸ்வேருடைய அரண்மனையில இருந்து தானே ஒரு அன்னகனுடைய பெயருக்கு அர்த்தம் அழகுக்கு ஊழியம். And one eunuch which was present in the Ahasuerus house and he is the minister for this beauty. அதாவது ஃபர்ஸ்ட் செலக்ஷன்ல கிளியர் ஆயிட்டா செகண்ட் ஒரு கண்ட்ரோலுக்கு போவாங்க. If he was cleared in the first selection and he will go for the second round. இரண்டாவது அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. It is mentioned in book of Esther chapter 2 verse 14. அங்க ராஜாவின் பிரதானி சாஸ்காஸ் அப்படினு இருக்கு. சாஸ்காஸ் அப்படினா அழகுடைய ஊழியன். And he is the minister of beauty. அப்படியே ஒரு ஆளை அழகான ஆளா மாத்துறது தான் யாருடைய வேலை? சாஸ்காஸ்ுடைய வேலை. And it is the work of Shashas to make a man woman so beautiful. அவளை உருவாக்கணும். He must form her. அவளை ராஜா ஒன்ஸ் பார்த்துட்டானா அவளை ரைட் ஓகே என் பிரியமே நீ ரூபவதின்னு ஆண்டவர் சொல்லணும். If the king was looking unto the women and he must tell and my beloved is beautiful. அந்த அளவு எந்த ஒரு பொண்ணையும் உருவாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருந்துச்சு? அவனுக்கு இருந்துச்சு. To that extent and Saskas is having the power to form any kind of women. அப்படி ஒரு ஜீவியன்னா நம்முடைய ஜீவியம். And such a life is our life. எந்த மனிதனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேர்ந்தவனாய் நிறுத்தணும். And we have to present any man before Christ as a better one. இதுதான் தேவன் நிமித்த நமக்கு இருக்கிற ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற வைராக்கியம். And this is the zeal towards the servant of God that God have in us. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பக்தி வீராக்கியம் உள்ள அநேகரை நீங்கள் பார்க்கலாம். And we can see many had the godly zeal Old Testament and New Testament. பினகாஸ் பக்தி வீராக்கியமா இருந்தார். And Phinehas he was with godly zeal. எலியா பக்தி வீராக்கியமா இருந்தார். And Elijah with godly zeal. யெகு பக்தி வீராக்கியமா இருந்தார். And Jehu was with zeal of God. தாவீது பக்தி வீராக்கியமா இருந்தார். And David was with godly zeal. இயேசு பக்தி வீராக்கியமா இருந்தார். And Jesus was with the zeal of God. இது ஒரு சப்ஜெக்ட். நம்ம இதுக்குள்ள போனா இன்னொரு 1 hour நீங்க எல்லாரும் உட்காரு. And this is one subject if I want to enter into this and you have to stay here for one hour more. இந்த வைராக்கியம்ங்கிறது next step. And this zeal or of next step. அப்ப நமக்குள்ள வைராக்கியம் எப்படி இருக்கிறது? And how the zeal is inside us. உங்களுடைய வைராக்கியம் நம்முடைய நாம் யாருக்கு எப்படி வைராக்கியம் இருக்கணும்னு இப்ப நம்ம ஓரளவு படிச்சிருக்கிறோம். Now we have studied and how the zeal between us and we have studied a little. எல்லாரும் கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நமக்குள்ள இருக்கிறதான அந்த வைராக்கியம் நல் விஷயத்துல நீங்க கொண்டு வாங்க. The zeal that we have in us we must bring it only for the good matters. எல்லாருக்குள்ளயும் கொஞ்சம் வைராக்கியம் இருக்கு. அதை நீங்க மாம்சத்துல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா வீழ்ச்சி. You all have the zeal but if you use with carnal and you will attain failure. அது அப்படியே ஸ்பிரிச்சுவலா மாத்திரணும். And change it as a spiritual. எப்படி நீங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போக மாட்டேன்னு சொல்றீங்களோ அதே மாதிரி பாவத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லணும். How you say that I will not go near the house of my relatives until I will not go near sin. பிரதிஷ்டையை உடைக்க மாட்டேன்னு வைராக்கியமா இருக்கணும். Until with great zeal I will not break the consecration. தூக்கத்தை ஜெயிக்கிறதுல வைராக்கியம் தேவை. And you must have to overcome sleep. விழித்திருந்து போராடுறதுல வைராக்கியம் தேவை. And you must have the zeal to strive hard with the watchful spirit. சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துறதுல நமக்கு வைராக்கியம் தேவை. And you must have the zeal of God to subject and your body under control with affliction. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டு. And you must have this zeal towards the good works. சும்மா அவன பிடிக்காத இவன பிடிக்காத அவன் அப்படி சொல்லிட்டான் இப்படி சொல்லிட்டான் அப்படியா இப்படியா இப்படி ஒருத்த மேல ஒருத்த வைராக்கி இருந்துச்சுன்னா நாம் கற்புள்ள கன்னிகையாக நிறுத்தப்பட முடியாது. And he said this and that and was done in this matter to me and if we are telling this and we cannot be present before him as a chaste virgin. எல்லாரும் கண்களை மூடலாமா? Let us all close our eyes. முடிந்தால் முழங்கால் படியிடலாம். Possible it is that bend our knees. ஒரு தெய்வீக வைராக்கியத்தின் ஆவி ஒரு அபிஷேகம் நம்ம மேல வந்து இறங்கும். Let the spirit and anointing of the divine zeal come in us. கசப்பு கலகம் மாம்சிக வைராக்கியம் நம்மை விட்டு வெளியே போகட்டும். Let the bitterness, envy and strife we go away from us. நல்ல விஷயத்தில் வைராக்கியம் பாராட்டுங்க. Let us have the zeal towards good matters. தேவன் நாமத்தில் தேவனின் பேர்ல வைராக்கியம் பாராட்டுங்க. And have the zeal in the name of the Lord. அபிஷேகத்தில் வைராக்கியம் உள்ளவளா இருங்க. And be zealous in anointing. கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பில் உங்களுக்கு வைராக்கியம் உண்டு. And you must have the zeal in the love of Christ. ஆம் தேவன் வைராக்கியம் உள்ளவர்தான். And God is of great zeal. பிதா வைராக்கியம் என்னும் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறார். And father is clothed with him with his cloak of his zeal. சபைக்காக. For the sake of the church. நாமத்திற்காக. For his name. சீயோனுக்காக. For Zion. எருசலேமுக்காக. For Jerusalem. அவர் வைராக்கியம் உள்ள தேவன். And he is of great zeal. இயேசுவோ தேவ ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உள்ளவர். But Jesus is of the zeal of the temple of God. நீயும் நானும் நற்கிரியை செய்யணும்னு வைராக்கியமா இருக்கிறார். You and I must have the zeal to do the good works. பரிசுத்த ஆவியானவரோ உனக்கு அதிக கிருபையை கொடுத்து உன்மேல வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார். But the Holy Spirit giveth you more grace and he is having the great zeal and with the lust to envy. ஒரு அப்போஸ்தல ஊழியன்
உன்னை கற்புள்ள கன்னிகையாக நிறுத்த வைராக்கியம் உள்ளவனாய் இருக்கிறார். The apostle is servant of God and is able to present you as a chaste virgin before him. Amen. அன்பின் வைராக்கியத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். Let us all come into the zeal of love. ஆவியின் வைராக்கியத்துக்குள்ளே கடந்து வாருங்கள். Let us all enter into the zeal of the spirit. தேவன் பேரில் உள்ள வைராக்கியத்திலே கடந்து வாருங்கள். And let us all come into the zeal of God. கர்த்தர் ஒரு வைராக்கியத்தின் அபிஷேகத்தை தருவாராக. Lord give us an anointing of zeal. அந்த அபிஷேகம் உனக்குள் வரும்பொழுது, When this anointing comes, தேவனுடைய வைராக்கியமும் இணையும்பொழுது, And when the zeal of God is kindled in you, நாம் சீயோனாய் எருசலேமாய் மாறுவோம். We will be turned into Zion and New Jerusalem. அவருக்கு இருக்கிற வைராக்கியம் அந்த அக்கினி நமக்குள்ள பற்றணும். The zeal in him and the fire in us will kindled up. கிறிஸ்துவின் மேல் இருந்த அந்த பக்தி வைராக்கியம், The zeal that was in the Christ. யெகூவின் மேல் இருந்த வைராக்கியம், The zeal which is on Elijah. எலியாவின் மேல் இருந்த வைராக்கியம், The Elijah's zeal. பினகாசின் மேல் இருந்த வைராக்கியம், The zeal which is upon Phinehas. ஒரு அபிஷேகமாய் நம்மேல் இறங்க முடியா இடம் கொடுப்பா. And let us all give room, let us come as an anointing in us. In this meeting and God said me that I must speak about the zeal. நானோ அந்த வசனங்கள் எல்லாத்தையும் உங்க முன்னால வச்சிட்டேன். And I too kept all the word of God before you. இந்த வசனங்களுக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. There is power in the word of God. அந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் ஒரு எஃபெக்ட் இருக்கு. And every verse is having some effect. ஒவ்வொரு சக்திக்கும் ஒரு எதிர்சக்தி உண்டு. And for every power and there is an opposing power. இந்த வசனத்துக்குள்ள ஒரு வல்லமை இருக்கு. And there is power inside the word of God. அதாவது தேவனுக்குள்ள இருந்த வைராக்கியம், The zeal which is in God. பிதாவுக்குள்ள இருந்த வைராக்கியம், The zeal which is in Father. அபிஷேக ஆவியானவருக்குள்ள இருந்த வைராக்கியம், The zeal which is in anointing the Holy Spirit. சபைக்குள்ள இருந்த ஜனங்களுக்குள்ள இருந்த வைராக்கியம், The zeal which is among the Gentiles. இதெல்லாம் ஒரு ஜீவன். This is all life. இப்ப அதுதான் இறங்கி வரப்போகுது. And it is going to come down now. Amen. இப்பொழுது அந்த வல்லமையை நீங்கள் சுவீகரித்துக் கொள்ளுங்கள். Now you have to receive the power and depart. எதனை ஒரு பெற்றுக்கொள்ள போறீங்க? How many are going to receive? Amen. ஆவியிலே வைராக்கியம் உள்ளவளாய் மாறுங்கள். And let us all be turned into zeal and spirit. Hallelujah. Hallelujah. Ena bakara bakatira balaka. ஆமா,
என்னதான் ரெட்டிப்பான வரம் கிடைத்திருந்தாலும் and whatever the double portion of spirit was received அந்த சால்வை எடுக்காவிட்டால் அன்னைக்கு யோர்தான் பிளக்காது if you took not the mantle and Jordan will not be divided on that உனக்கு அழைப்பு இருக்கலாம் you may have calling வாக்குத்தத்தம் இருக்கலாம் you may have promise அபிஷேகம் இருக்கலாம் you may have anointing தரிசனம் இருக்கலாம் you may have vision கிருபைகள் இருக்கலாம் and you may have grace இதெல்லாம் வச்சு நீ ஒண்ணு சாதிக்க முடியாது keeping all this you cannot achieve anything இன்னைக்கு கர்த்தர் மறுபடியும் நீ இழந்த அந்த சால்வை உன் கையில தரட்டும் and once again let the lord give you the mantle which you have lost எத்தனை பேருக்கு தேவை and how many want this யோர்தானை பட்டு பயப்படாத don't fear about jordan amen யோர்தான் பிளக்கும் jordan will be divided வைராக்கியம் என்ற சால்வையை மட்டும் எடுத்துக்கோ and take up the mantle of zeal in your hands அது போதும் and that is sufficient சமூகத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தருடைய வைராக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தருக்காக வைராக்கியமா நின்று அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம் பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட மகிமின் சமூகத்துக்காய் நின்று உடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த வாரத்தின் பந்தத்தில் நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்தீர் ஆண்டவரே காலையில இருந்து வாசிச்சு பத்தி ஆசீர்வதித்து இந்த மாலை கூட்டத்தில் நம்முடைய தேவாவியானவர் ஆண்டவர் வயதாக்கி வாஞ்சியுடையவராக இந்த மாலை வெளியில் என் குடும்பத்தில் வெளிப்பட்டீரதற்காக உங்க ஸ்தோத்திர சுவாமி ஆவியானவர் எங்களுடைய ஆறாம் தொடக்கத்தில் முடிவிருந்தோம் நீ நடத்தி நீர் ஆண்டவரே கத்தாவையும் தனால் மாலை வெளியிலும் கூட உங்களோட வைராக்கியத்தை குறித்து நாங்கள் கேட்டோம் எங்களுக்குள்ள மாம்சீக வைராக்கிய வேண்டாம் கத்தாவை ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஆவிக்கிறி வைராக்கியத்தை தரும்படியாக வேண்டிக்கொள்கிறோம் எந்த விதத்தில் எங்களுக்குள்ள கசப்பான வேர் மொழி திரும்பக்கூடாது ஆண்டவரே கத்தாவை கசப்பான வைராக்கியம் எங்களுக்குள்ள கிரிய செய்யாதபடி ஆவியானவரை இந்த நாட்களில் எங்களை பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியாது அந்த கிருபையின் கரத்தில் தருகிறங்க தாவே ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரங்க தாவே ஆண்டவரே நெசியோனுக்காகவும் எருசலேமுக்காகவும் கடுவைராக்கியமாக நீ கிரியை செய்த தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே பிதாவுடைய கத்தாவை வைராக்கியத்தை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் பரிசுத்த சபைக்காக நீர் வைராக்கிய முடியவராக இருந்தீர் ஆண்டவரே கத்தா தேசத்துக்காக வைராக்கிய முடியவராக இருந்தீர் ஆண்டவரே இந்த நாட்களில் கத்தா நாங்களும் கூட உமை போல வைராக்கியமுள்ளதான அந்த ஜீவித்தை எங்களுக்கு தரும்படியாக வேண்டிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த கத்தாவை வைராக்கியம் கண்ணு கத்தாவே ஆண்டவரே நீர் இந்த நாட்களில் கத்தாவி எங்களுக்குள்ள ஆண்டவரே இந்த பரிசுத்தத்தின் வேலை செய்யும்படியாக அந்த வைராக்கியத்தின் வேலை எங்களுக்குள்ள செய்யும்படியாக வேண்டிக்கொள்ள கத்தாவே பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ள வைராக்கிய வாஞ்சியாயிருந்து எங்களுக்குள்ளே கிரி நடப்பிக்கிற தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே எலிசாவுக்குள்ளே கத்தாவே ஆண்டவரே அவனுக்கு கத்தாவே ஆண்டவரே அவனுக்கு எலிசாவிடத்தில் கத்தா எலிசா எலியா விடத்தில் அவன் வேண்டிக் கொண்ட பொழுது கத்தாவே ஆண்டவரே அவனுக்கு ஒரு சால்வை அவனுக்கு கிடைத்தது அந்த சால்வையினால் ஆண்டவரே அவனுக்கு எவ்வளவு இரண்டாக பிரித்தான் ஆண்டவரே அவனுக்கு கொண்டு பெரிய காரியங்களை செய்தது போல இந்த நாட்களில் நான் உங்களுக்கு கற்புள்ள கன்னியாய் கிறிஸ்தன் ஒரே புருஷனுக்காக நியமித்திருக்கிற வைராக்கியம் வாஞ்சை கொண்டதான தேவன் இந்த நாட்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் போல பரிசுத்த வைராக்கியம் கொண்டு கத்தாவே கற்புள்ள கனியாய் நாங்கள் ஒவ்வொரு மாறி எங்களுடைய ராஜாவை சந்திக்க எங்களை தைதப்படுத்த முடியாக வேண்டிக்கிறோம் இந்த நாட்கள் இல்லை கத்தாவிந்த நாங்கள் கேட்டதான அந்த வார்த்தையை நாங்கள் ஜீவித்து இந்த வார்த்தையினால எங்களை பரிசுத்தமாக்க கொண்டு பேசப்பட்டதான ஒவ்வொரு வார்த்தை எங்களுக்குள்ளே கிரி செய்து கத்தாவே அது ஜீவனாய் காணப்பட எங்களுக்கு உதேசி முடியாக வேண்டிக்கிறோம் எங்களை அழைத்ததான நித்திய நோக்கத்தை நிறைவேற்றும் எல்லாவற்றையும் நாங்கள் வைராக்கிய வாஞ்சருளாய் ஜீவித்து ஆண்டவரே சந்திக்க எங்களை தைதப்படுத்தும் எங்களை தாழ்த்துற வெறுமையாக்குறோம் தேவசமத்தில் வந்து எல்லா மக்களையும் ஆசிரியத்து அனுப்புவோம் வெளிப்படும் மட்டும் இருப்பதாக